தலைவரோட 170வது படம், எவர்கிரீன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சனோட நடிப்புல, ஜெய் பீம் டைரக்டரோட அடுத்த படைப்பு என்ற பெருமையோட, அப்புறம் நம்ம ஃபகத் ஃபாசில் அனிருத்தோட காம்பினேஷன்ல வெறித்தனமா வேற லெவல்ல வேட்டையன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லா தலைவர் ஃபேன்ஸும் இந்த டேக்காக வெயிட் பண்ணோம் இல்லையா? அதுவும் நானும் என் ஹஸ்பண்டும் ஒரு படி மேலே போய் ஆஃபீஸ்க்கு லீவே போட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கலான்னு பார்த்தா மிக்சட் ரிவ்யூ வந்துச்சு. நல்லா இருக்குன்னு சில பேர் சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சில பேர் சொல்றாங்க. யார் என்ன சொன்ன நமக்கு என்னங்க, நம்ம தலைவர் படம், நம்ம போகாம எப்படி அலைஞ்சு திரிஞ்சு செகண்ட் ஷோக்கு டிக்கெட் வாங்கிட்டோம். படம் ஆரம்பத்திலேயே சும்மா அட்டகாசமா இருந்துச்சு, ஒரு ஸ்டார்ஸ் பட்டாலுமே இருந்துச்சு. சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியா நம்ம மஞ்சு வாரியர் செம்மையா இருந்தாங்க. இன்னும் யூத்தா தான் இருக்காங்க அவங்க. ஃபஹத் ஃபாசில் வந்து ஒரு நல்ல திருடனா, போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற திருடனா சூப்பரா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. அப்புறம் வில்லனா ராணாவும் அபிராமியும் நடிச்சிருந்தாங்க. மற்றபடி கேரக்டர் ரோல்ல ரித்திகா சிங், அப்புறம் துஸ்ரா விஜயன் அண்ட் ராவ் ரமேஷ்லாம் நடிச்சிருந்தாங்க. எல்லா ஆக்டர்ஸும் அவங்கவுங்க பங்கு சிறப்பாக பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நம்ம அனிருத் மியூசிக்கை பற்றி ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணியே ஆகணும். மியூசிக் வேற மாதிரியான விருத்தனம். ரோட் த படம் ஃபுல்லாக வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. படம் நல்லா இருக்கா இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கால படம் ரொம்ப ஸ்பீடாக சூப்பராக மாசாக இருக்கா அப்படின்றது நம்மளே கொஞ்சம் யோசிக்க வைக்கிச்சு. எஸ்பெஷலி மனசிலாயர் சாங்கில் எழுந்து ஆடணும்னு தோணுச்சு. ஆனால் கம்பெனி சரியாக கிடைக்கல, அதனால அமைதியாக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ண. ரொம்ப முக்கியமான சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை வந்து இந்த படம் சொல்லுது. ஸ்ட்ராங் மெசேஜ் அகெயின்ஸ்ட் ஃபேக் என்கவுண்டர்ஸ். எஜுகேஷன் இண்டஸ்ட்ரி நடக்கிற மாஃபியாவை பற்றி ரொம்ப அழகாக ரொம்ப கிளியராக சூப்பராக சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் நம்ம தலைவர் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக மாஸாக வேற லெவலில் தெரிக்க விடுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்நாக்ஸ் எதுவுமே தேவைப்படாது, ஏன்னா படமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம். செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு, அங்கங்கே ரொம்ப லேகிங் இருந்துச்சு. ஒரு 70-80% லாஜிக்கலாக இருந்துச்சு மூவி. மீதி இருக்க 20% என்னாலே நம்ப முடியல. கிளைமேக்ஸ் கொஞ்சம் லாஜிக்காக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். படத்தோட வில்லன் ராணான்னு சொல்கிறத விட செகண்ட் ஆஃப் தான் சொல்லணும். இவ்வளோ ஒரு சூப்பரான கதை இருக்க படத்தை வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம் செகண்ட் ஆஃபில். அதை மட்டும் கொஞ்சம் பட்டி டிகிரிங் பண்ணியிருந்தா மெஹாயிட்டுன்னு சொல்லியிருந்துருக்கலாம். மற்றபடி எல்லாரோட ஆக்டிங் சூப்பர், கதை சூப்பர், மியூசிக் சூப்பரோ சூப்பர். ஃபேமிலியாக போய் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கலாம், என்ஜாய் பண்ணுவீங்க எல்லா தலைவர் ஃபேன்ஸும் ஃபர் ஷுர். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் லைக் ஜெயிலர் மாதிரி இந்த படம் இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் பார்த்தா இட் வில் பி அ குட் மூவி. இந்த மாதிரியான மெசேஜ், அதாவது அகெயின்ஸ்ட் ஃபேக் என்கவுண்டர் அண்ட் எஜுகேஷன் மாஃபியா பற்றி சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த கட்ஸுக்காகவே இந்த டைரக்டருக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். டீச்சர்ஸாக இருக்கிற எல்லா ஃபேன்ஸுக்குமே இந்த படம் கண்டிப்பாக ஒரு கனெக்ட் ஆகும், ஒரு மாதிரி ஒரு எமோஷனல் ஃபீல் கொடுக்கும் எல்லா டீச்சர்ஸ்க்கும் கண்டிப்பாக. இன்னொரு ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இளைய தளபதி விஜய் வந்து இந்த படத்தை செகண்ட் ஷோ பார்த்தாருங்க தேவி தியேட்டரில். இது மூலமாக அவரும் தலைவர் ஃபேனுன்றதை நிரூபிச்சிருக்காரு. அந்த படத்தோட நடிகர்கள் தான் வந்து பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இளைய தளபதியே வந்து தலைவர் படத்தை பார்த்துட்டாரு. சூப்பரில் நாங்கள் ஃபேமிலியாக போய் படத்தை பார்த்துட்டோம், சூப்பராக இருக்குது, எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் போய் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டேக் கேர், பாய்.